வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம எஃப்ஐஆரை எப்படி ஃபைல் பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக நீங்கள் ரெண்டு விதமான கேஸ் இருக்குது ஒன்று வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் இன்னொன்று நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இப்போ காக்னிசபிள் அஃபென்ஸ்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ம குட் குற்றம் அதாவது பயங்கரமான கிரிமினல் குற்றம் பார்த்திங்கன்னா தெஃப்ட்டு நடந்துருக்கும் இல்லை கொலை நடந்திருக்கும் பெரிய கொலை ராபரி இந்த மாதிரி பெரிய விஷயமான நடக்கிறதுக்கு வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அது பார்த்திங்கன்னா ஒரு சீட்டிங் கேஸு இல்லை நார்மலான ஒரு சிவில் வழக்கு இந்த மாதிரி வழக்குகளாக வருது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இப்போ முக்கியமாக எஃப்ஐஆர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கம் ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்கு அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இல்லைன்னா நூறுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு தகவல் கொடுக்குறீங்க அப்படின்ற போது காகனைசபல் அஃபர்ட்ஸாக இருந்தால் இமீடியேட்டாக அவங்க எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியே ஆகணும் அவங்களும் அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிடுவாங்க இதற்கான முதல் கட்ட அறிக்கை அதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இதுக்கான டீட்டெயில்ஸே நீங்கள் வந்து என்ன கம்ப்ளைண்ட் உங்கள் வீட்டில் வந்து ஒரு தெஃப்ட் நடந்திருக்கலாம் அந்த தெஃப்ட் வந்து எப்போ நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அவங்க நேரில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த தெஃப்ட்டு நடந்த இடத்துல வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அங்கே சோதனை பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிப்பாங்க இது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறீங்க இப்போ வந்து குற்றவாளி யாருன்னு தெரியல அது வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட தகவல் கொடுக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவங்க எஃப்ஐஆரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இதை வந்து நீங்கள் கம்பல்சரி போலீஸ்கிட்ட கேட்டு ஒரு காப்பி உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ காப்பியே ஆஸ்பெதல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ காப்பியே அவங்க வந்து ஒரு காப்பி உங்களுக்கு தரணும் அந்த காப்பியில் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டோட நேமு காண்டாக்ட் நம்பர் அப்புறமா அவங்களோட டீடைல்ஸ் விட்னஸ் இருந்தால் விட்னஸோட டீட்டெயில்ஸு இது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு என்ன குற்றம் நடந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் போட்டுட்டு உங்களுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் டைரின்றது இருக்குது அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ரெண்டு வித டைரி இருக்குது ஜென்ரல் டைரி டெய்லி டைரின் இருக்குது அதோடய நம்பரும் அவங்க நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீல் பண்ணி ஒரு காப்பியும் அவங்க எஃப்ஐஆர் இருக்கும் நீங்களும் அதை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அந்த ஒரு காப்பி போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது ஒரு காப்பி நீங்களும் வாங்கிக்கலாம் இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு இதே நான் காகுனிசபிள் அஃபென்ஸ் கம்மியான குற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீட்டிங் கேஸு இல்லை சிவில் வழக்கு ஏதோ ஒன்று ஸ்டேஷன் கொடுக்குறீங்கன்னா அவர் இமீடியட்டாக எஃப்ஐஆர் போகணுன்றது அவசியம் கிடையாது அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து அவர் வாங்கிப்பார் வாங்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான இன்வெஸ்டிகேஷன் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க அதை வந்து போலீஸ் வந்து மேற்கொள்வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பியை கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதாவது எஃப்ஐஆருக்கு முன்னாடி நீங்கள் சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டை வந்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டுருக்கோம் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சிஎஸ்ஆர் நம்பரும் அதுக்கான ஒரு செலான் மாதிரி ஒரு காப்பி கொடுப்பாங்க இப்போ பொதுவாக ஆன்லைன்லேயே எல்லாமே எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்துடுச்சு இது ஆன்லைனில் பதிவு பண்ணி அதோட ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு இதை ஒரு காப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு எஃப்ஐஆர் போடணும் இதுக்கான குற்றம் நடந்திருக்கு அப்படின்றத அவர் சரின்னு அவருக்கு தீர்மானித்தார்னா அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுவார் ஸோ இன்றைக்கி நம்ம எஃப்ஐஆர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பேசிக்காக இதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் ஒன்று பலவிதமான எஃப்ஐஆர் சந்தன் இதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்ன இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி வணக்கம்